தமிழ் இன்ஃபோரூம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுபா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்தியாவில் உள்ள 10 புகழ்பெற்ற வரலாற்று கட்டிடங்கள் மற்றும் நினைவு சின்னங்களுக்கான சாலை பயணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்தியா ஒரு வளமான வரலாற்றை கொண்ட நாடு. இதற்கு சாட்சியாக பல்வேறு நினைவு சின்னங்கள் மற்றும் கட்டிடங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. இவற்றில் சில வரலாற்று நிகழ்வுகள் நடைபெறுவதை கொண்டுள்ளன. மற்றவை இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இருந்த நிகழ்வுகளை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள இந்த புகழ்பெற்ற வரலாற்று கட்டிடங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு நாட்டின் வளமான கலாச்சாரம் மற்றும் அரசியல் வரலாற்றை புரிந்து கொள்வதற்கும் ஆராய்வதற்கும் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றன. நீங்களும் இந்தியாவில் மறக்கப்பட்ட மற்றும் தற்போது உள்ள வரலாற்று இடங்களை உலாவ விரும்பினால் இந்த இடங்களில் ஏதேனும் ஒன்றை தொடங்குவதற்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். பண்டைய இந்தியாவின் வரலாற்று சிறப்பையும் அழகையும் கண்டு உங்களை வியப்பில் ஆழ்த்தும் இந்தியாவின் புகழ்பெற்ற வரலாற்று நினைவு சின்னங்களுக்கான சில சிறந்த சாலை பயணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, தாஜ்மஹால். தாஜ்மஹால் நீண்ட காலமாக இந்தியாவில் பார்க்க சிறந்த இடங்களில் ஒன்றாகும். முகலாய பேரரசர் ஷாஜஹான் பிரசவத்தில் இருந்த தனது மனைவி மும்தாஜ்க்காக இந்த கல்லறையை கட்டியதால் இந்த நினைவு சின்னம் அன்பின் உருவகமாக கருதப்படுகிறது. தாஜ்மஹால் உலகின் அதிசயங்களில் ஒன்றாகும். மேலும் பளிங்கு மற்றும் 28 வகையான அரை விலை உயர்ந்த கற்களின் பயன்பாடு அதன் தனித்துவமானது. பயணம் செய்ய சிறந்த நேரம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. நம்பர் 2, ரெட் ஃபோர்ட். ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் இந்திய பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் இடம் செங்கோட்டை என்பதால் இந்த நினைவு சின்னம் அமைந்துள்ள இடம் முதன்மையானது. செங்கோட்டை கட்டப்பட்டதிலிருந்து இது ஒரு குறிப்பிடத்தக்க கட்டிடமாக உள்ளது. முகலாய பேரரசர் ஷாஜஹானின் தலைமையில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் பல பிரபுக்கள் மற்றும் மன்னர்களால் பயன்படுத்தப்பட்டது. பயணம் செய்ய சிறந்த நேரம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. நம்பர் 3, குதுப் மினார். குத்புதீன் ஐபக் என்பவரால் கட்டப்பட்ட குதுப் மினார் நாட்டின் மிகவும் பிரபலமான கட்டிடங்களில் ஒன்றாகும். பளிங்கு மற்றும் சிவப்பு கல்லால் ஆனது. இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணியின் உதாரணத்தை இங்கே காணலாம். இது சாட்சியாக இருக்க ஒரு சிறந்த இடமாகும். குறிப்பாக வார இறுதியில் கட்டிடத்தை சுற்றி பார்ப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். பயணம் செய்ய சிறந்த நேரம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. நம்பர் 4, மைசூர் பேலஸ். ஒரு காலத்தில் இது மைசூர் அரச குடும்பத்தின் வசிப்பிடமாக இருந்தது. இந்த அரண்மனை 1912 கட்டப்பட்டது. இது தென்னிந்தியாவின் ஈர்ப்புகளில் ஒன்றாகும். நீங்கள் இங்கே இருக்கும்பொழுது இந்தோசார் செர்னி கட்டிடக்கலையின் சிறந்த உதாரணத்தை காணலாம். மைசூர் அரண்மனை இன்றும் நாட்டின் மிகப்பெரிய அரண்மனைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பயணம் செய்ய சிறந்த நேரம் செப்டம்பர் முதல் பிப்ரவரி வரை. நம்பர் 5, விக்டோரியா மெமோரியல். கொல்கத்தாவில் உள்ள விக்டோரியா நினைவகம் 1906 மற்றும் 1921 இடையில் கட்டப்பட்டது. இந்த கட்டிடம் விக்டோரியா மகாராணியின் நினைவாக கட்டப்பட்டது. கோவிலின் ஈர்ப்பு பளிங்குகளின் பயன்பாடு மற்றும் அதன் வடிவமைப்பு ஆகும். தற்பொழுது இந்த கட்டிடம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் அருங்காட்சியகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பயணம் செய்ய சிறந்த நேரம் செப்டம்பர் முதல் மார்ச் வரை. நம்பர் 6, கேட்வே ஆஃப் இந்தியா.
மும்பையில் அமைந்துள்ள கேட்வே ஆஃப் இந்தியா தினசரி பல சுற்றுலா பயணிகளை காணும் இடங்களில் ஒன்றாகும். கட்டமைப்பு 1924 கட்டப்பட்டது. இது இந்தோசார் சேனை கட்டிடக்கலை பாணியின் கலவையாகும். எலிஃபண்டா குகைகளை அடைய நீங்கள் படகு சவாரி மேற்கொள்ள வேண்டிய இடமும் இதுவே. பயணம் செய்ய சிறந்த நேரம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. நம்பர் 7, லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை. வதேதாராவில் 1890 கட்டப்பட்ட லக்ஷ்மி விலாஸ் அரண்மனை மகாராஜா 3 சாயாஜிராவ் கேக்வாட்டின் இல்லமாக இருந்தது. இந்த அரண்மனை 700 நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இது உலகின் மிகப்பெரிய அரண்மனைகளில் ஒன்றாகும் மற்றும் இந்தோசார் செர்னிக் பாணியில் கட்டப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த அரண்மனையை சுற்றி பார்க்கும் பொழுது டிக்கெட்டுடன் பானமும் சிற்றுண்டியும் வழங்கப்படும். பயணம் செய்ய சிறந்த நேரம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. நம்பர் 8, முருட் ஜாஞ்சிரா ஃபோர்ட். மகாராஷ்டிராவில் ராய்கர் மாவட்டத்தில் உள்ள முருட் என்ற இடத்தில் அமைந்துள்ள இந்த கோட்டை ஒரு தீவில் கட்டப்பட்டது. இந்த அமைப்பு நாட்டின் புகழ்பெற்ற கடந்த காலத்தை நினைவூட்டுவதாக உள்ளது. ஏனெனில் கோட்டையின் 19 கோட்டைகள் தீவின் உயர்ந்து நிற்கின்றன. நீங்கள் இங்கு இருக்கும் பொழுது அரபிக்கடலின் கண்கவர் காட்சியை கண்டு மகிழலாம். பயணம் செய்ய சிறந்த நேரம் அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை. நம்பர் 9, செல்லுலார் ஜெயில். காலனி என்றும் அழைக்கப்படும் இந்த செல்லுலார் சிறையானது ஃபோர்ட் பிளேயரில் உள்ள காலனித்துவ சிறைசாலையாகும். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது கட்டப்பட்ட சிறைசாலை. அவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களையும் புரட்சியாளர்களையும் சிறையில் அடைத்தனர். இந்த சிறைச்சாலையின் கட்டுமானம் 1896 தொடங்கப்பட்டு 1906 நிறைவடைந்தது. இன்று இந்த சிறைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இது இந்திய வரலாற்றின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். பயணம் செய்ய சிறந்த நேரம் அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை. நம்பர் 10, சித்தோகர் ஃபோர்ட். 7 மௌரிய ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட நாட்டின் மிகப்பெரிய கோட்டைகளில் இதுவும் ஒன்றாகும். 590 உயரம் கொண்ட மலையின் மீது 692 பரப்பளவில் இந்த கோட்டை உள்ளது. 2013 இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக மாறியது. பயணம் செய்ய சிறந்த நேரம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. இந்தியாவில் உள்ள பழங்காலத்தின் இந்த நினைவு சின்னங்கள் நிச்சயமாக இந்த மகத்தான நாட்டோடு உங்களை மேலும் இணைக்கும் உணர்வை ஏற்படுத்தும் மற்றும் அத்தகைய புகழ்பெற்ற கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருப்பதாக உங்களை பெருமையுடன் நிரப்பும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபா. பை பை.